வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பிரமாரி என்ற கடவுளை பத்தி பார்க்க போறோம். பார்வதி தேவியின் பல அவதாரங்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். உதாரணத்திற்கு காளியம்மன், வராகி அம்மன், சாமுண்டி, துர்க்கை போன்றவை ஆகும். ஆனால் நாம் பலரும் அறியாத அம்மனின் பயங்கரமான அவதாரங்களில் பிரமாரி அவதாரமும் ஒன்றாகும். பிரமாரி தேவி என்பவர் மிகவும் உக்கிரமான தெய்வமாவார். ஆகவே இவரை அதிகமாக வீட்டில் வைத்து யாரும் வழிபடுவதில்லை. பிரமாரி தேவி தேனீகள் மற்றும் குளவிகளை கட்டுப்படுத்தும் கடவுளாவார். நான்கு கைகளை உடைய இவர் கையை தூக்கினால் இவரின் உடலில் இருந்து குளவிகள் மற்றும் தேனீகள் வெளியே வந்து எதிரிகளை தாக்கி கொள்ளும். சில சமயங்களில் பிரமாரி தேவி காளியை போல வடிவம் எடுத்து பெரிய உருவமாக மாறி குளவிகளை போன்ற பறக்க ரக்கையுடன் காட்சி தருவார். பலரும் அறியாத பிரமாரி தேவியை பற்றிய குறிப்புகள் தேவி பகவத புராணம் என்ற நூலில் உள்ளது. இவரை பற்றிய புராண கதை அருணாசுரன் என்ற அசுரனோடு தொடர்புடையது. முன்பு அரக்க குலத்திற்கு அருணாசுரன் என்ற அசுரன் தலைவனாக இருந்து வந்தான். அருணாசுரன் தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி தேவலோகத்தை ஆட்சி செய்ய விரும்பினான். இதனால் தன்னை யாரும் அழிக்க முடியாதபடி சக்தியை பெற பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். அருணாசுரனின் பக்தியை பார்த்து மகிழ்ந்த பிரம்மன் அவன் முன் தோன்றி என்ன வர வேண்டும் என கேட்கிறார். அதற்கு அருணாசுரன் தனக்கு எந்த ஆயுதங்களாலும், ஆண்கள் பெண்களாலும், இரண்டு கால் மற்றும் நான்கு கால்களை கொண்ட எந்த பிராணிகளாலும் மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை பிரம்மனிடம் கேட்கிறான். பிரம்மாவும் அருணாசுரன் கேட்ட வரத்தை தருகிறார். பிறகு எந்த மனிதர்களாலும் பிராணிகளாலும் தனக்கு மரணம் இல்லை என்ற எண்ணத்தில் அருணாசுரன் தேவலோகத்தின் மீது படையெடுக்க தயாரானான். அருணாசுரன் தேவலோகத்தை கைப்பற்ற வரப்போகிறான் என்பதை அறிந்த இந்திரன் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் உதவியை தேடி ஓடினான். பிறகு சிறிது நேரத்தில் அருணாசுரனின் அசுரப்படைகள் தேவலோகத்தை கைப்பற்றியது. அதோடு மட்டுமில்லாமல் அருணாசுரன் சந்திரன், சூரியன், யமன், அக்னி போன்ற தேவர்களையும் தோற்கடித்து ஓட செய்தான். தான் பெற்ற வரத்தால் தனக்கு அழிவில்லை என்ற ஆணவத்தில் அருணாசுரன் சிவனின் கைலாய மலையை கைப்பற்ற சென்றான். அங்கு அருணாசுரனின் படை சிவனை எதிர்த்து சண்டை போட்டது. எந்த மனிதர்களாலும் மற்றும் இரண்டு நான்கு கால்களை கொண்ட மிருகத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை அருணாசுரன் பெற்று இருந்தான் என்பதை அறிந்த பார்வதி பிரமாரி என்ற தேனீகளின் ராணியாக அவதாரம் எடுத்தார். இதற்கு காரணம், தேனீக்கு மற்ற பிராணிகளைப் போல இல்லாமல் ஆறு கால்கள் இருக்கும். பிரமாரி பெரிய உருவம் எடுத்து தனது உடலில் இருந்து தேனீகள் மற்றும் குளவிகளை கொண்டு அருணாசுரன் மற்றும் அவனது படையை தாக்கினார். பிரமாரி அவதாரத்தில் மிகவும் கோபமாக இருந்த பார்வதி தனது நெற்றி கண்ணையும் திறந்தார். அருணாசுரன் மற்றும் அவனது படையை கொன்றவுடன் தேனீகள் மற்றும் குளவிகள் மீண்டும் பிரமாரி உடலில் சேர்ந்தது. இதுவே பார்வதியின் வித்தியாசமான மற்றும் பலரும் அறியாத அவதாரமாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பார்வதியின் பிரமாரி அவதாரத்தை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.